அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு குட்டியம்மா ரெசிபீஸ். இப்போ நான் பொட்டேட்டோவை வச்சு சூப்பராக ஒரு டிஷ்ஷு செய்ய போனேன். நாங்கள் எப்படி செய்யுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் இந்த மாதிரி கப்புக்க மைதா மாவு போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க சரியா. இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம், ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கிறேன். ஆயில் ஊட்டி பிசைஞ்சாக்க சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சி காத்துறேன். இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க ஆயில் ஊட்டி. இதுக்கு மேலே ஆயில் ஊற்றி அது மேலே கழிச்சு பார்ப்பேன். மேலே ஆயில் தலையை விட்டுடுங்க. அடுத்தது வாங்க ஒன்று செய்யலாம். ஒரு பேனை எடுத்து ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இது சைட்டாக விட்டு நேரம் ஆனிங் எண்ணெய் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா உடச்சிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இதான் பேரு தரலாம். இப்போ அதே பேனில் காஞ்ச மிளகா வறுத்துக்கலாம். நான் காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கி வச்சதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா சின்ன சின்னதாக நசுக்கிக்கலாம். உங்களுக்கு கையால் கூட செய்ய தேவையில்லை, மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ நான் இந்த காஞ்ச மிளகாவை அரைச்சிக்கிட்டேன். இப்போ நான் இந்த வதக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கிட்ட இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் இல்லை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு காத்துறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு கரம் மசாலா அதெல்லாம் உங்களுக்கு வேணான்னு போட்டுக்கோங்க. போடாமல் செஞ்சாலும் நல்லா இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் குட்டி குட்டியாக மல்லிக்கீரை வெட்டி போட்டுக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுடுவோம். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு செய்யலாம். ஹாஃப் அன் அவர் கழிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த மாவை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாவை நல்லா மாவையும் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஆஃப் ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இல்லையே எல்லாத்தையும் தோண்டு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதை தோண்ட வளர்த்திக்க போகிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவுண்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் வழுத்தி வச்சுருக்கிறேன், ஒரு பேனில் போட்டுக்கிறேன். இப்போ இதை லைட்டாக சூட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு சூடு பண்ணது போதும். இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த மேலே கெட்சப்பை தொட்டுக்கலாம். ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி தோண்ட தடவிக்கிட்டேன். இப்போ இது மேலே சீஸ் வச்சிடலாம். நான் இப்போ சைடாக வச்சு தடவ போடேன். இப்போ நான் சீஸை வச்சுட்டேன், உள்ளே கிழங்கையும் அது வச்சிடலாம். இப்போ நான் இதை மூடிக்கிறேன். இப்போ இந்த பாருங்க, இந்த மாதிரி கெட்சப் தடவிக்கோங்க. இப்போ நான் அமுல் சீஸ் வச்சிருக்கேன், பாதி கட் பண்ணி வச்சிருக்கேன். மேலே உருளைக்கிழங்கு ஃபாஸ்ட்டே வச்சிருவோம். அடுக்கும் மேலே ஒரு பாதி சீஸ் வச்சிருக்கேன். அப்போதும் இந்த மாதிரி மூடிக்கலாம். ஒரு இப்போ ஒரு பேனை எடுத்து ஒரு ஆயில் ஊற்றி வச்சிருவோம். பொறுமையாக வந்து ஃப்ரை ஆகிருக்கும். நீங்கள் மேலே எண்ணெய் நெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாங்க. திருப்பி போட்டு ஃப்ரை
சூப்பராக இருக்கு பாருங்க. இது உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டினேன், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் அப்படியே கழிச்சு சாப்பிட போறேன்ப்பா. வா, சீஸ்லாம் அப்படியே மெல்ட் ஆகணுங்க. இந்த மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க செஞ்சு. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும், பை, டாடா.